நலமுடன் வாழ சித்த மருத்துவம். வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா. இன்றைய காலகட்டத்துல ஏஜென்ட் பண்ணதுல இருந்து 30 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் நிறைய பேருக்கு மாதவிடாய் காலங்கள்ல தாங்க முடியாத அடி வயிற்று வலி உண்டாகிறது. இதை வந்து நம்ம பெரியவங்க கிட்ட வந்து சொன்னோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா திருமணமானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை இந்த மாதிரி கவனக்குறைவா விடக்கூடாது, அது எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவா இருக்கக்கூடும். இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவுக்கு நவீன மருத்துவத்துல ஹார்மோன் தெரப்பியான ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸையும் கருத்தரை மாத்திரைகளையும் அதிகமா வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பக்க விளைவுகளான தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, குமட்டல், மார்பகங்கள்ல தாங்க முடியாத வலி போன்ற நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். மேலும் திருமணமான பெண்களுக்கு அவங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஐயூடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸை வந்து செலுத்துறாங்க. இதன் மூலமா ப்ரொஜெஸ்ட்ரான டைரக்டா கர்ப்பப்பையோட உள் சுவர்ல செலுத்துறதுனால இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இந்த ஐயூடியை யூஸ் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்னும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவும் இல்லாம நம்ம எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவை சித்த மருத்துவத்துல தீர்வு காண முடியும் என்றால் அது கண்டிப்பாக 100% சாத்தியம். ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னா என்னன்னா கர்ப்பப்பையில 3 சுவர்கள் உண்டு. அதோட வெளிச்சுவரை நம்ம பெரிமெட்ரியம் என்றும், நடு சுவரான தசை பகுதியை மயோமெட்ரியம் என்றும், உள் சுவரை எண்டோமெட்ரியம் என்றும் சொல்லுவோம். இந்த எண்டோமெட்ரியம் ஆனது ஒவ்வொரு மென்சஸ் அப்பவும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்பவும் பில்டப் ஆகிறது, அதுவும் தடிமன் ஆகிறது, அதுக்கப்புறம் மென்சஸ் ஆரம்பிச்சோம்னா அந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லா கரைஞ்சி வெளியில வர்றது தான் நம்ம மென்ஸ்ட்ரல் பிளீடிங் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் வளர்வதும் சிதைவுற்று வெளியில வர்றதையும் கண்ட்ரோல் பண்றது ரெண்டே ஹார்மோன் தான், அது ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லான் புல்தரை இருக்கு அப்படின்னா அந்த புல்லை வளர்க்கறதுக்கு நம்ம போடக்கூடிய உரத்தை நம்ம ஈஸ்ட்ரஜனாகவும் அந்த புல்லை சமமா வச்சு பார்க்க அழகா பாக்குறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த மெஷினை நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானாகவும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்டிலைசர் அதாச்சும் ஈஸ்ட்ரஜன் அதிகமா போட போட அந்த எண்டோமெட்ரியம் அதிகமா வளரும். அதே நேரத்துல அதை அளவா வச்சுக்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ்டா செக்ரீட் ஆகும் போதுதான் அந்த எண்டோமெட்ரியம் 8 mm அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட இயல்பான சைஸை எட்ட முடியும். எப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மி ஆயிட்ட ஈஸ்ட்ரஜன் மட்டும் அதிகமாகுதோ அப்போ இந்த எண்டோமெட்ரியமான வளர்ச்சி அதிகமாகிறது தான் நம்ம எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு சொல்றோம். சரி, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தோம்னா வயிற்றுவலி, பயங்கர கடுமையான வயிற்றுவலி பீரியட்ஸ் அப்போ வரும். சாதாரண பீரியட்ஸ் இல்லாத நாட்களில் கூட சில பேருக்கு அடி வயிற்றுல வலி வரும். சில பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆனது அதிக ஃப்ளோவோட இருக்கும். 3-5 நாள் ப்ளீடிங் இருந்தா கூட அது எக்ஸசிவ் ஃப்ளோவா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட் மாத்துவேன், நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட நான் பேட் மாத்துவேன், அந்த அளவுக்கு எனக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா நாட்கள் அதிகப்பட்டு இந்த தீட்டுப்படும். 10-15 நாள் கூட எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கூட ரொம்ப நாட்களுக்கு இருக்கும். சில பேருக்கு இதையும் மீறி என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங், அதாச்சும் வந்து ஒரு மென்சஸ்க்கும் அடுத்த மென்சஸ்க்கும் நடுவுல திடீர்னு ஒரு வந்து ப்ளீடிங் ஆகும். அதாச்சும் ஒரு 10-15 நாள் மென்சஸ் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது, திருப்பி ஒரு 10 நாள்ல திருப்பி ப்ளீடிங் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆன பெண்கள்ல எப்படி இருக்குன்னா இன்டர்கோர்ஸ் டைம்ல வந்து தாங்க முடியாத வலி இருக்கும், சில பேருக்கு ப்ளீடிங் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியால இருக்கும். இதை கவனிக்காம விட்டோம்னா இது வந்து கேன்சரா மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதே நேரங்களில் இது வந்து கல்யாணமான பெண்களில் நிறைய பேருக்கு இது வந்து இன்ஃபர்டிலிட்டி உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாச்சும் வந்து உண்டாகக்கூடிய கரு வந்து இந்த எண்டோமெட்ரியத்தில் வந்து பதிந்து வளர்றதுக்கு ஏதுவாக இல்லாதனால இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஈஸ்ட்ரஜன் அதிகமாக சுரக்கிறனாலையும் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த அளவுக்கு சுரக்காதனாலையும் தான் இது ஏற்படுது. இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா ஆன் ஓவுலேட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவுலேஷன் இல்லாத ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் நம்மளோட எண்டோமெட்ரியம் வந்து ஈஸ்ட்ரஜனோட ஆதிக்கத்தில் இருக்கும். இதை நான் ஏற்கனவே பிசிஓடி பற்றி நான் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோவில் இதை நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஈஸ்ட்ரஜனோட ஆதிக்கத்தினால எண்டோமெட்ரியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கருமுட்டையானது வெடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த செய்ய நம்ம ஓவுலேஷன் சொல்கிறோம். ஒன்ஸ் அந்த கருமுட்டை வெளியாயிருச்சுன்னா அந்த வெளியான இடத்துல வந்து உண்டாகக்கூடிய ஸ்கார் வந்து கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவோம், அதுல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஓவுலேஷனே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி மாதிரி இருக்கக்கூடிய பெண்களில் வந்து ஈஸ்ட்ரஜன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஓவுலேஷனே ஆகாதனால
ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக செக்ரிட்டே ஆகாது. ஸோ அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போதும் இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட், அதாச்சும் நம்ம வந்து இப்போ காளான் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சாப்பிட்றோம், இது எல்லாமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு தான். இது எல்லாத்துலேயும் வந்து ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயா புரோட்டீன், சாய் மில்க் உள்ள நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலேயும் ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் பற்றி நான் கேன்சர் பற்றின வீடியோவில் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கணும்னா அந்த வீடியோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அதிகமாகறனால இண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் ஈஸ்ட்ரஜனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு படலம், நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படலத்திலிருந்து ஈஸ்ட்ரஜன் வந்து ஒரு சிறிய அளவு வந்து செக்ரீட் ஆகும். ஸோ குண்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஈஸ்ட்ரஜன் செக்ரீட் ஆகும்போது அவங்களுக்கும் இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதுதான் இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா உண்டாகக்கூடியதுக்குள்ள காசஸ் அண்ட் தென் அதோட சிம்டம்ஸும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலோபதி மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு இதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ங்கிற ஹார்மோன் தெரப்பி இல்லை கருத்தடை மாத்திரைகள் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஐயோடின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் காப்பர் டீ மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக பக்க விளைவுகள் தான் உண்டாகுமே தவிர இதற்கு நிரந்தர தீர்வு என்பது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஐயோடி வச்சா கூட நீங்கள் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி அந்த ஐயோடி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் ப்ரொஜெஸ்ட்ரான் பில் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நீங்கள் லைஃப் லாங் சாப்பிடணும், அதோட பக்க விளைவுகளும் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஸோ இதுக்கு ஒரே தீர்வு பக்க விளைவு இல்லாத சித்த மருத்துவத்தில் இதுக்கு 100% நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். படிகார பஸ்பம், வெள்ளி பஸ்பம் அண்ட் தென் சிலாசத்து பஸ்பம், ரசகந்தி மெழுகு, இடிவல்லாதி மெழுகு போன்ற அற்புதமான மருந்துகள் வந்து சித்தால வந்து எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியால நல்ல தீர்வு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. இதில் வந்து 70% வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால பக்க விளைவு இல்லாத சித்த மருத்துவத்தை நாடி இதை சீக்கிரமாக நீங்கள் இதில் வந்து குணமாகணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.